நமக்கு கல்யாணமான மாதம் மாசி மாதம். தற்போது நடப்பது ஆடி மாதம். கல்யாண நாளை தாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வது நல்லதுதான். ஆனால் இந்த மாதம் இந்த நாளை என்கிறீர்களே, அதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பார்த்தாயா, இப்படித்தான் நான் ஏதாவது பொருந்தாமல் சொல்லிவிட்டு உன்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டு விடுகிறேன். முன்னரே அதனால்தான் நான் சொன்னேன், நாளை என்ன விசேஷம் என்று நீயே சொல்லிவிடு என்று. நாளை நம் புத்திரனின் பிறந்த நட்சத்திரம். இப்பொழுதாவது புரிந்ததா? என்ன, புண்டரீகாட்சனின் பிறந்த நாளா இது? இல்லையே, அவன் புரட்டாசி ஆயிற்றே. சுவாமி, நான் குறிப்பிட்டது புண்டரீகாட்சனின் பிறந்த நாளை அல்ல. பிறகு மாறநேர் நம் ஸ்வீகார புத்திரன் மாறநேர் நம்பியின் பிறந்த நாள். நாளை ஆயில்ய நட்சத்திரம் ஆயிற்றே. அவனுக்கு வெள்ளி குவளையில் திருக்கண்ணமுது தர வேண்டும் என்றுதான் அதை துலக்கி வைத்துவிட்டு வந்தேன். சுவாமி, ஏன் கண்களில் கண்ணீர் தேங்குகிறது? என்னவாயிற்று சுவாமி? என்றைக்குமே தங்கள் கண்களில் கண்ணீரை பார்த்ததில்லையே. விஜயாம்பாள், இந்த கண்ணீர் துளிகள் ஆனந்தத்தை குறித்து வந்தது என்பதை விட பெருமிதத்தால் பணித்தது என்றுதான் சொல்வேன். சாதாரணமாக மனிதர்கள் துக்கத்தால் கண்ணீர் உகுப்பார்கள். சிலர் பகவானை கோயிலில் தரிசித்தாலோ, நெருங்கிய பந்துக்களை வெகுநாள் பிரிவிற்கு பிறகு பார்த்தாலோ கண்கள் கலங்கிவிடும். அந்த உணர்ச்சி பாவம் வேறு. ஆனால் எனக்கு உன்னை நினைத்து பெருமிதத்தால் வந்த கண்ணீர் இது. மாறநேர் நம்பி ஒரு சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவன். அவனை ஒரு சந்தர்ப்பத்தில் சுவீகாரமாக எடுத்துக்கொண்டு விட்டேன். ஆச்சாரியர் அனுகிரகத்தில் நீயும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டாய். ஆனால் அதைவிட அடுத்த நிலை தாண்டி நாம் பெற்ற புத்திரனின் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டாடுவது போல் நம் மாறநேரின் பிறந்த நாளை ஸ்ரத்தையாய் தெரிந்து வைத்துக் கொண்டு அதை விமர்சையாய் கொண்டாட நினைக்கும் உன்னை எவ்வகையில் பாராட்டுவது? ஆச்சாரியர் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்வார், வாழ்க்கையில் பிரம்மச்சரியம் ஓர் அங்கம், அதேபோல் சந்நியாசமும் சிலரால் சுவீகரிக்கப்படுகிறது. இதற்கு இடைப்பட்டிருக்கும் கிரகஸ்தாசிரமம் இருக்கிறதே, அது மிகச்சிறந்த நல்லறமாகும். நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் கிரகஸ்தாசிரமத்திலிருந்துதான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஸ்லாகித்துப் போவார் நம் ஆச்சாரியர். அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்தது கிரகஸ்தாசிரமம். அதிலும் அதன் மகத்துவம் உன்னைப்போல் ஒரு தர்மபத்தினி கூட இருப்பதால்தான் நன்கு அது பரிமளிக்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒருவன் செய்யக்கூடிய தர்ம காரியங்களில் பாதிப்பங்கு அவன் சகதர்மினியை சேர்ந்தது. அவ்வகையில் நீ முழுமை பெற்று சகதர்மினி என்ற சொல்லிற்கு இலக்கணமாக என் முன் காட்சியளிக்கிறாய் விஜயாம்பாள். இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். எதிர்வரும் சமுதாயத்தில் ஒரு அகமுடையாள் குடும்பத்தில் எந்த அளவு சிறப்பு சேர்க்க முடியும் என்ற விஷயத்தில் நீ ஒரு முன்னுதாரணமாக திகழப்போகிறாய். சுவாமி, தாங்கள் இந்த அளவு புகழ்வதற்கு உரித்தானவளா நான் என்று தோன்றவில்லை. முதன் முதலில் மாறநேர் நம்பியை நம் குடும்பத்தில் ஒருவனாக பாவித்து அங்கீகரித்தது தாங்கள்தான். அதனால் உங்களின் மனநிலைதான் மிகவும் உயர்ந்தது. ஆரம்பத்தில் இவ்விஷயத்தில் நான் சுயநலத்தோடு மாறநேர் நம்பியை ஒதுக்கி தள்ளித்தானே வைத்தேன். ஆச்சாரியரின் அறிவுரையால் தானே நான் தெளிவு பெற்றேன். எனவே என்னை காட்டிலும் தாங்கள்தான் எல்லா புகழுக்கும் உரியவர். நான் என்றுமே இல்லை. தங்கள் மூலமாகத்தான் எனக்கு இந்த பெருமை, ஏற்றம் எல்லாமே. தங்களின் உயர்ந்த சேவைக்கும் பரோபகாரத்திற்கும் ஒரு சிறு கருவியாக பயன்படும்படி அந்த பகவான் வைத்திருந்தாலே போதும், அதுவே எனக்கு பெருமை. எது எப்படியோ, நாளை நம் மாறநேர் நம்பியின் பிறந்த நாள். அதை அவனோடு கொண்டாடி மகிழ வேண்டும். காலையில் சீக்கிரமே மடத்திற்கு சென்று மாறநேரை பார்க்க வேண்டும். சரி சரி, நேரமாகிறது, நீ சென்று நிம்மதியாக உறங்கு. சரி சுவாமி.
இங்கே வா. என்ன அமுதா, என்னை பார்த்தும் பார்க்காதது போல் போகிறாய்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அகத்தில் ஏதோ மறந்து வைத்து விட்டதாக நினைப்பு, அதனால்தான் திரும்பினேன். அப்படியா? இல்லை, ஒருவேளை அன்று நடந்த சம்பவத்தை மனதில் வைத்துக் கொண்டு நீயும் பாட்டியும் என் மீது கோபமாக இருக்கிறீர்களோ என்று எண்ணினேன். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நானும் மறந்து விட்டேன், பாட்டியும் அதை அன்றே மறந்து விட்டாள். சரி சரி, சிறிது நேரம் இருந்து பேசிவிட்டு போகலாமா? எனக்கும் இங்கு வேறு யாரையும் தெரியாது. உட்கார். சரி அமுதா, உனக்கு வேறு வேலைகள் இருந்தால் நீ புறப்படு, பிறகு பேசிக்கொள்ளலாம். இப்பொழுதுதான் என்னை கட்டாயப்படுத்தி உட்கார சொன்னாய், உட்கார்வதற்குள் கிளம்ப சொல்கிறாய். அதுதான் பட்டு. சரி, நாளைக்கு இதே நேரத்திற்கு இங்கு வா. புடவைக்காரரே, சற்று இப்படி வா. என்ன பார்க்கிறாய்? இல்லை, இதுவரை உங்களை நான் இந்த ஊரில் பார்த்ததே இல்லை. இப்பொழுதுதான் பார்த்து விட்டாயே. என் பெயர் பட்டு, பட் பட் என்று பேசுபவள். வாரத்திற்கு ஒரு புடவை வாங்குவது என் வழக்கம். அதனால் நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? உனக்கு புடவை வியாபாரம் ஆக வேண்டும், அவ்வளவுதானே? இங்கென்ன உலாத்திக் கொண்டிருக்கிறாய்? இல்லை, இந்த கோயிலில் ஆண்டாளுக்கு புடவை சாற்றுவதற்காக ராகவன் என்பவரும் அவர் மனைவியும் வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். அதற்குண்டான புடவையை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறேன். சரி, என்ன விதமான புடவைகள் நீ வைத்திருக்கிறாய்? உங்களுக்கு எப்படிப்பட்ட புடவை தேவை? பார்த்தால் தானே சொல்ல முடியும். மொத்தம் எத்தனை புடவைகள் வைத்திருப்பாய்? ஒவ்வொரு ரகத்திலும் நான்கைந்து புடவைகள் இருக்கும். நீங்கள் எந்த தொகையில் புடவை பார்க்க விரும்புகிறீர்கள்? எந்த தொகை வரை நீ தவணை கொடுக்க முடியும்? தவணை முறையா? ஆமாம், நீ தவணை முறையில் புடவை கொடுப்பதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன். அது பரிச்சயப்பட்டவர்களுக்கு, நன்றாக பழக்கப்பட்டவர்களுக்கு. நீங்கள் யாரென்றே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தவணை முறையில் புடவை கொடுத்து விட்டு பிறகு அதை வசூலிப்பதற்காக நான் உங்களை எங்கு தேடுவது? ஏதோ நீங்கள் கேட்ட தோரணையை பார்த்தால் நிறைய புடவைகள் வாங்க போகிறீர்கள் என்று நினைத்தேன். இரப்பா, அவசரப்படுகிறாயே. நேற்று முன்தினம் தான் பார்த்தேன். கோயிலில் அந்த பாட்டிக்கு தவணை முறையில் புடவை கொடுப்பதாக சொன்னாய். அவர்கள் என் தந்தை காலத்தில் இருந்தே எங்களிடம் புடவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் மூலமாக வேறு பலருக்கு புடவைகள் விற்க உதவி செய்கிறார்கள். பலரை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதனால் எனக்கு நிறைய புடவைகள் விற்று போகின்றன, வியாபாரம் பெருகுகின்றது. அப்படி என்றால் நானும் உனக்கு பலரை அறிமுகப்படுத்தி உன் வியாபாரம் பெருகுவதற்கு உதவினால் எனக்கும் தவணை முறையில் புடவை கொடுப்பாயா? தாராளமாக. அப்படி சொல். பட்டுவின் ரூபத்தில் உனக்கு அதிர்ஷ்டம் வந்துவிட்டது, வா என்னுடன். புடவைக்காரரே, நீ இங்கேயே அமர்ந்து கொள். சரி அம்மா, நான் இதோ வந்து விடுகிறேன். சரி. இன்று நீ நரிமுகத்தில் விழித்திருக்கிறாய், அதனால் தான் என்னை சந்தித்திருக்கிறாய். இங்கே எத்தனை புடவைகள் விற்கப் போகிறது என்று பார். சரி, உட்கார், இதை வந்து விடுகிறேன். நாளை புறப்பட வேண்டும். எனக்கும் பட்டுவை போல் ஒரு சீதன வெள்ளாட்டி இருந்தால் மிகவும் சௌகரியமாக இருக்கும். பட்டுவை போல் ஒரு சீதன வெள்ளாட்டி எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டாள். சரி, அதை விடுங்கள். உங்களுக்காக பாடுபட்டு ஒரு காரியம் செய்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் விஷயம். நான் சொல்வது எல்லா பெண்களுக்கும் பிடித்த விஷயம். விஷயம் என்ன? முதலில் அதை சொல். சேலத்தையே இங்கு வரவழைத்திருக்கிறேன். புரியவில்லையா? சேலத்திற்கு சென்று உயர் ரக புடவைகள் வாங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது ஒரு புடவை விற்பனையாளரை அழைத்து வந்திருக்கிறேன். அருமையான புடவைகளை வைத்திருக்கிறார், விதவிதமான புடவைகளையும் வைத்திருக்கிறார். எதை வாங்குவது, எதை விடுவது என்று தெரியாமல் திக்கு முக்காடி போய்விடுவீர்கள். பரவாயில்லை,
எங்கள் மனமறிந்து நடந்து கொள்கிறாய். பிறகு பட்டு என்றால் சும்மாவா? வெறும் சீதன விளையாட்டியாக அகத்தில் இருக்கும் வேலைகளை மட்டும் கவனித்துக் கொண்டிருக்க, மற்றவர்களின் தேவைகளையும் புரிந்து கொண்டு அதையும் பூர்த்தி செய்வதுதான் இந்த பட்டுவின் குணாதிசயம். அக்கா, நீ மிகவும் கொடுத்து வைத்தவள். ஆமா, தஞ்சா எங்க இருக்கிறாள்? தஞ்சா, தஞ்சா! என்ன மாமி? தஞ்சா, நான் புடவைக்காரனை அழைத்து வந்திருக்கிறேன். அப்படியா? மாமி, நான் கோயிலுக்கு சென்று வந்தேன், பிரசாதம் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் சென்று புடவைக்காரனை அழைத்து வந்து விடுகிறேன். சரி. எல்லா புடவைகளுமே உயர்ந்த ரகத்தை சேர்ந்தது. உங்களுக்கு ஏற்றவாறு தான் வைத்திருக்கிறேன். பாருங்கள், பாருங்கள். புடவைக்காரரே, இது என்ன தொகை? தொகையை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் உங்களுக்கு எது பிடித்திருக்கிறது என்று பாருங்கள். தஞ்சா, நீ மட்டும் ஏன் ஒதுங்கி இருக்கிறாய்? நீ ஒன்று எடுத்துக்கொள். எனக்கு இப்பொழுது எதற்கம்மா? புடவையை பார்த்து மயங்காத பெண்களே இருக்க முடியாது. ஏதாவது ஒன்றாவது எடுத்துக்கொள். உங்களை திடீரென்று பட்டு அழைத்து வருவாள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எங்கள் அகத்துக்காரரிடம் தெரிவிக்காமல் புடவை வாங்குவது இயலாது. அதற்கென்ன? உங்களுக்கு பிடித்த புடவைகளை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கணவரிடம் காண்பித்து ஒப்புதல் பெற்ற பின் வாங்கிக் கொள்ளலாம். நான் பிறகு ஒரு நாள் வருகிறேன். இவர்கள் என்னை இந்த அகத்திற்குத்தான் அழைத்து வருகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. சோமயாஜி சுவாமிகளை பற்றி தெரியாதவர்கள் இந்த ஊரில் யார் இருக்கிறார்கள்? பிடித்த புடவைகளை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வேறு ஏதாவது நூல் புடவை இருக்கிறதா? நூல் புடவை நீங்கள் உடுத்த மாட்டீர்கள் என்று தனியாக எடுத்து வைத்திருக்கிறேன். பாருங்கள். பட்டு, இந்த புடவை எப்படி இருக்கிறது? உங்கள் நிறத்திற்கு இந்த புடவை எடுபடாது. இது எனக்கல்ல, உனக்கு. உனக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுக்கிறேன். எனக்கு எதற்காக இதெல்லாம்? வேண்டாம் மாமி. மிகவும் பிரயத்தனப்பட்டு புடவைக்காரரை இங்கு அழைத்து வந்திருக்கிறாய். மறுக்காமல் வாங்கிக்கொள். இந்தா. சரி புடவைக்காரரே, இந்த புடவைகளை இங்கு விட்டுச் செல்லுங்கள். இரண்டு தினம் பொறுத்து வாருங்கள். இதற்குண்டான தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள். சரியும். புடவை வாங்கி கொடுத்திருக்கிறார்களா? புடவை, நூல் புடவை. யாருக்கு வேண்டும் இந்த புடவை? நான் பார்க்காததா? நான் உடுத்தாத புடவையா? அவர்களுக்கு உயர் ரக புடவை, எனக்கு நூல் புடவை. நானும் அவர்களை போல் ஒரு மனுஷி தானே? உன் தாயாரை பாராட்டிக் கொண்டிருந்தேன். எனக்கும் புடவை எடுத்து கொடுத்திருக்கிறார்களே, யாருக்கு இந்த மனம் வரும்? என் காதில் வேற ஏதோ சொன்னது போல் விழுந்தது. நான் வேற எதுவும் சொல்லவில்லையே. நான் உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஜாக்கிரதை. இந்த பொடிசு இருக்கிறதே. பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே என்பார்கள். இந்த பூர்வ ஜென்ம மாமியாருக்கு சுவற்றை தாண்டியும் காது இருக்கிறது. இந்த பொடிசை எப்படியாவது சரி கட்ட வேண்டுமே. நாம் எடுக்கும் பல ஜென்மங்களையும்
பகவான் தன்னை பிறப்பித்துக் கொள்ளும் இயல்பையும் நம்மாழ்வார் பலவாறு தன் பாசுரங்களில் தெரிவிக்கிறார். சன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு சங்கோடு சக்கரம் வில் உண்மையுடைய உலக்கை உள்வாள் தண்டுகொண்டு புல்லூர்ந்துலகில் வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாளப்படைவுடு நன்மை உடையவன் சீர்பரவப் பெற்ற நான் ஓர் குறைவிலனே என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். சுவாமி, பகவானின் பஞ்சாயுதங்களையும் போற்றுவதாக இருக்கிறது இப்பாசுரம். ஆம் தெய்வவாரி, அநேக ஜென்ம சாகசிரீம் சம்சார பதவியும் விரஜத் என்கிறபடி பல கல்பங்கள் சென்ற பிறகாவது நம்மை காண மாட்டானா, தான் ஒருவன் இருப்பதை நினைக்க மாட்டானா என்று ஒவ்வொருவருடைய சுக்ருதங்களையும் கவனித்து கவனித்து இந்த உலகத்தை படைத்தவன், அதில் உள்ளவைகளை உய்விக்க தானும் பிறவி எடுக்கிறான் பகவான். சுவாமி, தங்களை ஒப்பிடும் பொழுது நான் செய்தது மிகவும் சிறிய சேவைதான். தாங்களோ உங்கள் வாழ்க்கையே சேவையாக இந்த வரதனுக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அப்படி சொல்லம்மா. இயக்குனர் எழில் சிரிப்பை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு முழு படத்தையும் உருவாக்கி படம் பார்ப்பவர்களை ரசிக்க வச்சிருக்காரு. லாஜிக் இல்லாமல் படம் பார்த்தால் மேலும் மேலும் சிரிக்கலாம்.